அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் மே மாதம் மூன்றாம் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஜூலை மாதம் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட்மாஸ்டராக தமிழ்நாட்டைச் சார்ந்த பி சியாம் நிகில் அவர்கள் உருவெடுத்துள்ளார். அண்மையில் நிறைவடைந்த துபாய் போலீஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூலம் கிராண்ட்மாஸ்டர் ஆவதற்கான 3வது மற்றும் இறுதி தகுதியை பூர்த்தி செய்த அவர் கிராண்ட்மாஸ்டர் ஆகியுள்ளார். இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமானது அதிக மகசூல் தரும் புதிய கோதுமை விதை ரகத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. HD3386 எனப்படும் புதிய விதை ரகமானது சமீபத்தில் மத்திய விதைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய வடமேற்கு பகுதியின் முக்கிய கோதுமையாக இது பதிவாகியுள்ளது. இது 2010 இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கிய தற்போது பயன்படுத்தப்படும் HD2967 விதைக்கு மாற்றாக இதனை அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது. ஈரானின் தென்கிழக்கு துறைமுகமான சபஹர் துறைமுகத்தை அடுத்த 10 நிர்வகிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா ஈரானுடன் கையெழுத்திட்டுள்ளது. ஈரானின் தென்கிழக்கு கடற்கரையில் ஓமன் வளைகுடாவைச் சேர்ந்த பகுதியில் அமைந்துள்ள சபஹர் துறைமுகத்தின் ஒரு பகுதியை இந்தியா உருவாக்கி வருகிறது. இது வெளிநாட்டு துறைமுகத்தின் நிர்வாகத்தை இந்தியா கைப்பற்றிய முதல் நிகழ்வாக அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேச மாநிலத்தின் லாகவுல் பள்ளத்தாக்கையும் லடாக்கின் ஜன்ஸ்கர் பள்ளத்தாக்கையும் இணைக்கும் 16,580 அடி உயரம் கொண்ட சிங்குலா கணவாயின் கீழ் 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள சிங்குன்லா சுரங்கப்பாதையை எல்லைப்புற சாலைகள் அமைப்பு அமைக்கவுள்ளது. இது உலகின் மிக நீளமான உயரமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோமை தலைமையிடமாக கொண்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் கூட்டமைப்பான ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி உலக இராணுவ செலவினங்களின் வரிசை பட்டியலை 2023 வெளியிட்டுள்ளது. இதன்படி உலகளாவிய அளவில் அதிக அளவில் இராணுவ செலவினம் செய்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் பெற்றுள்ளது. இது 2023 இராணுவத்திற்கு மட்டும் 2,443 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த வரிசையில் 2வது இடத்தில் சைனாவும், 3வது இடத்தில் ரஷ்யாவும், 4வது இடத்தில் இந்தியாவும் உள்ளது. இந்தியா 83.2 பில்லியன் டாலர் இராணுவத்திற்காக செலவிட்டுள்ளதாக இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த 1974 அமெரிக்காவில் உள்ளதில் வனங்களை அதிகப்படுத்தியதும் ஒரு அமைப்பாகும். அமெரிக்காவில் அந்தந்த துறைகளில் ஒருவரின் சாதனையின் உச்சமாக புலிட்சர் விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2024 புலிட்சர் பரிசு புனைவு கதை என்ற பிரிவில் ஜெயின் அன்னே பிலிப்ஸ் என்ற எழுத்தாளர் எழுதிய நைட் வாட்ச் என்ற புத்தகத்திற்கு வழங்கப்பட்டது. அதேபோல் நாடகத்திற்கு எபோனி பூத் அவர்கள் இயற்றிய பிரைமரி ட்ரஸ்ட் என்ற நூலுக்கும், அதேபோல்
சிறந்த கவிதை என்ற வரிசையில் பிராண்டன் சோமின் அவர்கள் எழுதிய ட்ரைபாஸ் போயம்ஸ் என்ற நூலுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான கூட்டு பயிற்சியான சக்தி 7வது பதிப்பானது மேகாலயா மாநிலத்தின் உம்ரோயில் தொடங்கியது. இந்த பயிற்சியானது 2024 மே 13 முதல் 26 வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சக்தி பயிற்சியானது இந்தியாவிலும் பிரான்சிலும் மாறி மாறி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் பயிற்சி நிகழ்வாகும். கடைசி பதிப்பு 2021 நவம்பரில் பிரான்சில் நடைபெற்றது. 2024 மே 7 அன்று 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது அவை ஆண்டுதோறும் மே 25 தேதியை உலக கால்பந்து நாளாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றியது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.